பிறப்பிலேயே கை சின்னதாகவும் பலம் கம்மியாக இருந்த ஒரு பையனை கொண்டு போய் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்றதுக்காக சேர்த்து விட்டாங்க. இராணுவத்தில் சேர்றதுக்காக அந்த ஆசிரியரும் அவனுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அந்த பையனை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆசிரியர் இல்லாத நேரம் அதிகமாக வேலைகளை வாங்கினாங்க. ஒரு நாள் திருடர்கள் அவங்க இருந்த இடத்த சுற்றி கொண்டு, நீங்கள் எங்கள் கூட சண்டை போடுங்க, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, ஆனால் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாணவனாக இந்த ஆசிரியர் அனுப்புகிறாரு, எல்லாருமே தோற்று போயிடுறாங்க. கடைசியில் இந்த பலம் இல்லாத பையனை அனுப்புகிறாரு. அவன் ஒரு கையை ஊனி ஊனி குதிச்சு குதிச்சு அந்த எதிராளியை தோற்கடிக்கிறான். அப்போ எல்லாருமே அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டாங்க, ஏன் முதல்லையே இவனை அனுப்பலை, எங்களை ஏன் கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அவன் உட்கார்ந்துருந்து அந்த எதிரியோட யுக்திகளை அவன் கவனிச்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தனக்கு இருந்த ஒரே பலனான அந்த ஒத்த கையை வச்சு அவங்கள ஜெயிச்சிட்டான். சில நேரம் நம்ம கேவலமானவங்க, மட்டமானவங்க, தேவையில்லாதவங்க, கீழ்த்தரமானவங்க நினைக்கிறவங்க தான் வெற்றியாளர்களாக ஜொலிப்பாங்க. யாரையுமே ஏளனமாக நினைக்கக்கூடாது. எல்லாருமே கடவுள் படைத்த படைப்பில் சிறந்தவர்கள் தான்.